வணக்கம். உங்களோட தொடர்ந்த ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இன்னைக்கு நாம் என்ன குரல் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எலுமையும் ஏமாப்பு உடைத்து. ஆமை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், யாராவது பக்கத்தில் போனாலோ இல்லை ஏதாவது சத்தம் கேட்டாலோ தன்னோட கை கால் தலை எல்லாத்தையும் வந்து உள்ளே இழுத்துக்கும், அந்த ஓட்டுக்குள்ளே வந்து ரொம்ப சேஃபாக இருக்கிற மாதிரி உருவாக்கிங்க. அந்த மாதிரி ஒரு மனிதன் தீய செயல்கள் செய்யாமல் இல்லை ஒரு தன்னோட வாழ்க்கை முறையை தன்னோட வாய் மெய் கண் மூக்கு செவி ஐம்புலன்களையும் ஒருங்கிணைத்து ஒழுக்கமான முறையில் மாற்றிக்கிட்டானா அவனுக்கு வருகின்ற தீமைகள் ஏழு பிறப்பிலையும் வந்து வராமல் தடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஒரு ஒரு உயிரினத்தின் மூலமாக நம்மளோட எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. எப்படின்னா ஒரு தீமைகள் வருது இல்லை தீமைகள் வராமல் தடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட புலன்களையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் அடக்கி ஒருங்கிணைத்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த குரலோட விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.